பரபரப்பு சிரி சிரிப்பு சிக்கன தீபாவளி இந்த வருட தீபாவளிக்கு என்ன வாங்க போறீங்க ஒருவர் கடன் இது மற்றவர் தீபாவளி என்னும் திருநாள் நாயக்கர் காலத்தில்தான் தொடங்கி தொடங்கியிருக்கும் என வரலாற்று இளைஞர்கள் குறிப்பிடுகின்றனர் புத்தாடைகள் விருந்தினர் வருகை விழாக்கோலம் என தீபாவளி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கும் பட்டுப்புடவை வாங்க நினைத்த மனைவி கணவனை குறிப்பாக பார்த்து ஏங்க ஏங்க காஞ்சிபுரம் தர்மாபுரம் மனாரசு இந்த ஊரெல்லாம் நினைச்சா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது என்ற ஆர்வத்தோடு கேட்டாலாம் உடனே கணவன் திருப்பதி திருச்செந்தூர் பழனி இந்த ஊரெல்லாம் ஞாபகம் வருது என்றானாம் அவன் சிக்கனமாக தீபாவளியை கொண்டாட வேண்டும் என பலர் நினைப்பது வழக்கம் சிக்கனமாக எங்கள் வீட்டில் கொண்டாடிய தீபாவளியை பார்ப்போமா இந்த தடவை எல்லாம் வேண்டாம் சிக்கனமாக வாழ வேண்டும் என்று என் மனைவி போது எனக்கு நியாயமாகத்தான் பட்டது அனாவசியமாக ரெண்டு ட்ரெஸ் வேண்டாம்ப்பா என்னை என் குழந்தைகள் அறிவித்த போது அதுவும் நியாயமாகத்தான் தோன்றியது உங்களுக்கும் போனதுறை மாதிரி அவ்வளோ காஸ்ட்லியாக எடுக்க வேண்டாம் பேசாமல் கோப்டெக்ஸில் வேட்டி சட்டை எடுப்போம் அதுதான் நல்லது கடலில் கூட எடுத்துடலாம் என்றால் மனைவி இதுவும் எனக்கு சரியாகத்தான் தோன்றியது இந்த பேச்செல்லாம் போன தீபாவளி முடிஞ்ச கொஞ்ச நாட்களில் நாங்களாக பேசி கொண்டது அதாவது சுமார் ஆறு வாரங்களுக்கு முன்பு தீபாவளி நெருங்க நெருங்கு நான் பயந்தபடியே நடந்தது அக்கம் பக்கத்து வீடுகளில் எல்லோரும் ஜவுளி வாங்க கிளம்பி விட்டார்கள் அப்ப நீங்க என்று மனச்சாட்சி வெள்ளை உடையில் வந்து பேச நாங்கள் சிக்கனமாக இருக்க விரும்பி ஆட்டோவில் வீட்டிலிருந்து கிளம்பினோம் பஸ்ஸில் போகலாம் யாராவது பிட்பாக்கி எடுத்து விட்டால் என்னவாகும் என்று நாங்களாக சமாதானம் செய்து கொண்டோம் எல்லா ஜவுளிக்கடை கடை வாசலிலும் நெருங்கிய சொந்தக்காரர்களை போல கிடைக்கார்கள் எங்களை அன்போடு அழைத்தார்கள் சார் எப்போ நம்ம கடைக்குத்தான் வருவார் என்று எல்லோரையும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஒருவர் சார் உங்க பையனா சின்ன பிள்ளையில பார்த்தது நல்லா வளர்ந்துட்டானே என்றார் கிடைக்காரர் இது என் பையனே இல்லை என்றேன் நான் அதனால என்ன சார் நீங்க உள்ள வாங்க என்றார் தொடர்ந்து வேறு யாரையாவது காட்டி ஏதாவது கேட்பதற்குள் உள்ளே நுழைந்தோம் அது மிகப்பெரிய ஜவுளி கடை கடல் சமுத்திரம் ஆகாயம் எது வேணுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் பெண்கள் எல்லா சிலையிலும் பார்த்துவிட்டு வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கணவன்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு அங்கேயே பாலை எல்லி புட்டியில் ஊட்டி தாய்போல காட்சி அளித்தார்கள் இங்கேயும் வந்து மக்கு மாதிரி நிற்காதீங்க அந்த தூண் பக்கத்தில் இல்லைங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் அது வரைக்கும் இந்த புத்தகத்தை படிங்க என்று சொல்லி பொன்னியின் சொல்லின ஐந்தாம் பாகம் போல ஒரு புத்தகத்தை கணவன் கையில் கொடுத்துவிட்டு கூட்டத்தில் காணாமல் போனால் அந்த மாது சிரோன்மணி ஒரு குழந்தை ஓ என்று கத்தியபடி போகிற வருகிற பெண்களையெல்லாம் அம்மா மம்மி மா என்று சகல பாசைகள் கத்தி அழைத்தது இந்த கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு பயமாக இருந்தது எண்பது வயது கிழவிகளும் யாருடைய கையையாவது பிடித்து கொண்டு அங்கே வந்திருந்தார்கள் நீ ராம்சாமி தானே ஏன் வீட்டு பக்கமே வரதில்ல இப்போ வேலையை விட்டுட்டியா என்று ஒரு கிளவி பாசத்தோடு என்னை விசாரித்தது உங்கள் கடியாரில் மணி என்ன சார் என்று ஒருவர் அந்த கூட்டத்தில் என்றும் கேட்டார் நீங்கள் யாரோடையும் பேச வேண்டாம் இங்கேயே இருங்க என்று கட்டளை இட்டு விட்டு என் குடும்பத்தார் அந்த கூட்டத்துக்குள் நுழைந்தார்கள் அங்கே நின்றிருந்த கணவன்மார்களை வைத்து ஒரு சங்கமே அமைக்கலாம் குழந்தை வளர்ப்பு புத்தகம் வரை எல்லாம் வைத்திருந்தார்கள் பில் கிழிந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று ஒருவர் மற்றொரு கண்ணாடிக்காரரை கேட்டார் அந்த நாட்டில் சேலையும் இல்லை தீபாவளியும் இல்லை இந்த தொல்லையும் இல்லை என்றார் அவர் கேட்டவர் அதே வேகத்தில் காணாமல் போய்விட்டார் இந்த குழந்தையை கொஞ்சம் பார்த்துக்கிறாளா என்னிடத்தில் ஒரு பெண்மணி கேட்டுவிட்டு நான் பதில் சொல்ல முன்னே ஒரு ஐந்து வயது பண்ணி என்னிடம் விட்டு விட்டு உள்ளே போய்விட்டது அந்த பையன் யாருடைய பேக்கில் இருந்தோ ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து வந்து தானாக தின்ன தொடங்கினான் திடீரென்று என்னிடத்தில் வந்து நான்கு விரலை மடக்கி க ஆள்காட்டி விரலை மட்டும் காட்டி நீட்டினான் நான் ஒன்று என்றேன் அதுக்கு இங்கேயே போவா என்றான் சரி என்று நான் சொன்னதும் என்னை பிடித்தெழுத்து வா என்றான் நான் அருகில் இருந்தவரிடம் இதை பற்றி விசாரிக்க அவர் எனக்கு அறிவுரை சொல்லத் தொடங்க பையன் ஒருபுறம் கத்த எங்கள் குடும்பத்தாரும் வெளியே வர அந்த குழந்தையின் தாயாரும் ஓடி வந்து குழந்தையை அடித்தேளா என்று கேட்டுவிட்டு அழைத்து கொண்டு போக இங்கே ஒன்றுமே நல்லா இல்லை அடுத்த கடைக்கு போவோம் வாங்க என்றார்கள் என் குடும்பத்தார் இவ்வளவு நேரம் ஒன்றுமே எடுக்கலையா கரிசிப்படுத்தோம் போகலாம் பிறகு நாங்கள் எல்லா கடைக்கும் போனோம் சேலைகள் எடுத்தோம் குழந்தைகளுக்கு உடைகள் எடுத்தோம் வீட்டில் சமைக்க நேரம் இல்லாததால் ஓட்டலில் சிக்கனமாக சாப்பிட்டோம் பில் தான் சிக்கனமாக இல்லை ஜவுளி கடையில் பார்த்த பல பேர் ஓட்டலுக்கு வந்திருந்தார்கள் ஒரு அம்மா தன் புடவைக்கு மேச்சாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு கொண்டிருந்ததாக என் பெண் சொன்னாள் வீட்டிற்கு வந்தோம் பிறகு கடைக்கு போனோம் பிறகு வீட்டுக்கு வந்தோம் பக்கத்து வீடுகளில் நல்ல யோசனைகள் சொன்னார்கள் திரும்ப கடைக்கு போனோம் பார்த்தீங்களா நான் சொன்னபடி பட்டுப்படவை எடுக்கல என்று மனைவி பெருமையோடு சொன்னபோது நான் எடுத்து வந்த சேலையில் எண்ணி பார்த்தேன் விலையை பார்த்தேன் இதுக்கு பட்டுப்படவை எடுத்துக்கலாமே மெதுவாக சொன்னேன் அதுக்கென்ன உங்க ஆசைப்படி அடுத்த தடவை எடுத்துக்குவோம் என்று எல்லோரும் சொன்னார்கள் குழந்தைகளும் சொன்னபடியே ரெண்டு ட்ரெஸ் எடுக்கவில்லை ஆளுக்கு நான்கு நான்கு எடுத்திருந்தார்கள் பிறகு கோப்டெக்ஸ் போய் போர்வை ஜமக்காலம் தலையணி உரை எல்லாம் வாங்கி அதோடு எனக்கும் உடை எடுத்தார்கள் பிறகு நாங்கள் பட்டாசு வாங்கப்படும் அதை பிறகு சொல்லுகிறேன் ஓட்டல் செலவு இது நான் சொல்லுவது அந்த காலத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஓட்டல் செலவு எண்ணூறு ஆட்டோ செலவு இரநூறு கலைப்பாக இருந்ததால் ஜூஸ் கரும்பு சாறு நூறு இப்படி ஒரு முறை போய் வந்த செலவு ஆயிரத்தி நூறு இது மாதிரி ஐந்து முறை போனோம் ஜவுளியோடு சேர்த்து மற்ற பொருள்களும் வாங்கினோம் வந்ததுதான் வந்தோம் வாங்கிவிடுவோம் என்று பாத்திரம் ஸ்க்ரூ டிரைவர் டிவி ஸ்கிரீன் பேனா ரீபில் எப்போதாவது தேவைப்படும் கூர்மையான கத்தி நல்ல விளக்கமாறு என்று எல்லாமே வாங்க ஐந்து முறை நாங்கள் போய் வந்த செலவு இருபத்தேழாயிரம் ஆனாலும் நாங்கள் சொன்னபடியே பட்டுப்பட எடுக்கவில்லை பாருங்கள் அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் நாங்கள் சொன்னபடியே இந்த தீபாவளியை சிக்கனமாக கொண்டாடப் போறோம் அப்ப நீங்க